வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மாம்பழம் முந்திரி பருப்பு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு வெறும் மூணே மூணு பொருள் போதும் பத்து நிமிஷத்துக்கும் குறைவான நேரத்தில் நம்ம இந்த ஸ்வீட்டை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஸ்வீட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த ஸ்வீட்டை நீங்கள் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களால் பர்ஃபெக்டாக ரெடி பண்ண முடியும் இப்போ வாங்க இந்த ஸ்வீட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு முழு மாம்பழம்லாம் நமக்கு தேவைப்படாது பாதி அளவு மாம்பழமே நமக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் மாம்பழம் சூஸ் பண்ணும்போது நல்ல பழுத்த பழமாக நல்ல ஸ்வீட்னஸாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க மாம்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பீஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா சரியாக ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு நீங்கள் வறுத்து சேர்த்துக்கிட்டாலும் சரி வறுக்காமல் சேர்த்துக்கிட்டாலும் சரி அது உங்களோட விருப்பம் தான் நான் வந்து மைல்டாக வந்து வறுத்து அதை சேர்த்துக்க போகிறேன் எனக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றதுனால இதில் நான் வறுத்து சேர்த்துக்க போகிறேன் நம்ம வறுத்து சேர்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் நீங்கள் வறுக்காமல் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் எந்த தப்பும் கிடையாது டேஸ்ட்லேயும் எந்த சேஞ்சஸும் வரப்போகிறது கிடையாது முந்திரி பருப்போட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த மாம்பழம் அரைச்ச விழுது இருக்குல்ல அந்த விழுதை விட முந்திரி பருப்போட பவுடர் வந்து நமக்கு அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நாம் எடுத்துக்கிட்ட எல்லா முந்திரி பருப்பையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதை வந்து நல்ல ஒரு டூ டைம்ஸ் இல்லைன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் பல்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து குறை குறைப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பவும் ஃபைன் பவுடரை அரைக்க வேண்டாம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவு சரியாக இருக்கும் இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் நீங்கள் எந்த கப்பில் வந்து முந்திரி பருப்பு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை வந்து ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் நீங்கள் கம்பி பதம் வர்றது செக் பண்ண தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஒரு கப் சர்க்கரை கால் கப் தண்ணி அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனேமே அந்த கம்பி பதம் நமக்கு வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா நுற பொங்கி வரும்போது தொட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கம்பி பதம் உங்களுக்கு வரும் கம்பி பதம் வந்ததுமே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கோங்க இப்போ நாம் அரைச்சி அந்த மாம்பழ விழுதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாம்பழத்தை விட அந்த முந்திரி பருப்போட அளவு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தெரியும் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு முந்திரி பருப்போட அளவு வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் ஒரு அரைக்கப் அளவுக்கு முந்திரி பருப்பை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து இது கூட விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் எதுவுமே சேர்த்துக்க போகிறது கிடையாது நம்ம அந்த மூணே மூணு இன்க்ரீடியண்ட்ஸ் மட்டும் வச்சு நம்ம அதை செய்ய போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கும் போது மாம்பழத்தோட ஃப்ளேவர் அளவுக்கு எடுத்து கொடுக்காம போயிடும் இதை வந்து நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்காமல் செய்கிறப்ப மாம்பழத்தோட வாசனை அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக தெரியும் நீங்கள் சாப்பிடும்போதும் அந்த மாம்பழ ஃப்ளேவர் நல்லாவே எடுத்துக் கொடுக்கும் இது வந்து இந்த மாதிரி நம்ம கலந்து விடும்போது நல்லா திரண்டு வரணும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணணும் மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணும்போது நான்ஸ்டிக் பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான்ஸ்டிக்கில் தான் நல்ல ஓரளவுக்கு ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வர ஆரம்பிக்கும் இதே நீங்கள் வேறு பாத்திரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கும் உங்களால் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எடுக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல திரண்டு வந்துருச்சு இதை அப்படியே வந்து பட்டர் ஷீட்டுக்கு மாற்றிக்கலாம் ஷீட்டில் நான் ஆல்ரெடி நெய் தடவி வச்சிருந்தேன் நெய் ஷீட்டில் இந்த நம்ம கலந்த கலவையை வந்து அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா சரியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை எதுவுமே பண்ணாதீங்க அப்படியே அதை வச்சுருங்க ஆறட்டும் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மடித்து விட்டு அதுக்கப்புறமா வந்து லேசாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விடுங்க அதுக்கு நீங்கள் சப்பாத்தி கட்டை இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க சப்பாத்தி கட்டையில் வந்து கரெக்டாக ஒரே ஈவனாக உங்களுக்கு வரல அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பிளேட் இருந்தது அப்படின்னா பிளேட் வச்சு ஜஸ்ட் ஒரே ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஈவனாக வந்து உங்களுக்கு அந்த ஷேஃப் வந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பட்டர் ஷீட்டை மடிக்கணும் ஆறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பட்டர் ஷீட்டை மடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக எடுக்க வராது பட்டர் ஷீட்டும் அப்படியே பிச்சுக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ஸ்வீட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டர் ஷீட்டில் ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக வந்து ஒட்டிக்க ஆரம்பிச்சிரும் உங்களால் வந்து இந்த ஸ்வீட்டை பர்ஃபெக்டாக ரெடி பண்ண முடியாமல் போயிடும் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உங்களுக்கு என்ன நட்ஸ் விருப்பமோ நீங்கள் முந்திரி பாதம் எது வேணாலும் சாப் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு பட்டர் ஷீட்டை மேலே போட்டு இந்த மாதிரி நல்ல அழுத்தம் கொடுத்து விட்டுருங்க விட்டுட்டு இதை வந்து நீங்கள் உடனே கட் பண்ண வேண்டாம் நீங்கள் உடனே கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஷேஃப் உங்களுக்கு அநீவனாக தான் கிடைக்கும் கரெக்டான ஷேஃப் உங்களுக்கு கிடைக்காது இதை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் கூட அப்படியே வந்து நீங்கள் நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஷேஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து இதை ரெடி பண்ணும்போது உடனே வந்து கட் பண்ணிட்டேன் உடனே கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷேஃப் கொஞ்சம் எனக்கு அந்தளவுக்கு ஈவனாக வரல அதுக்கப்புறம் நான் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த ஷேஃப் வந்து நான் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு பர்ஃபெக்டான ஷேஃப் கிடைச்சது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி கத்தியில் வந்து ஒட்டிக்க ஆரம்பிச்சிரும் இப்படி ஒட்டிக்கிச்சு அப்படின்னா சேஃப் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இது பார்த்திங்கன்னா அந்த பெர்ஃபெக்டாக அந்த டைமண்ட் ஷேஃப் நமக்கு வரல அதே போல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ஆறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு உடனே எல்லாம் சாப்பிட வேண்டாம் மினிமம் ஒரு ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர் அப்படியே வந்து விட்டுருங்க நல்லா ட்ரை ஆகட்டும் நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நல்லாவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஷேஃப் வந்து ஈவன் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒன் ஹவர் கழிச்சே கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக நமக்கு இந்த ஸ்வீட் ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான மேங்கோ காஜு கட்லி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த ஸ்வீட் செய்யும்போது சொதப்பக்கூடியது மூணே மூணு விஷயம் பாகு கரெக்டாக கம்பி பதம் வர மாதிரி பார்த்துக்கோங்க செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷீட்டில் போட்ட உடனே அப்படியே மடித்து போட்டு நீங்கள் தேய்ச்சிடாதீங்க அதை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஷேஃப் கட் பண்ணும்போது சரியாக ஒரு ஒன் ஹவராவது வெயிட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஷேஃப் கட் பண்ணுங்கள் இந்த மூணு மட்டும் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே தித்திப்பான சுவையில் உங்களுக்கு மேங்கோ காஜு கட்லி கிடச்சிரும் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங்